சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இப்போ வேட்டையன் படத்தில் ரொம்பவே பிஸியாக நடிச்சுட்டு இருக்காரு வேட்டையன் படத்துடைய இறுதி ஷெட்யூலில் இருக்கும் சூப்பர் ஸ்டார் அடுத்ததாக தலைவர் ஒன் செவன்டி ஒன் படத்தில் நடிக்க போகிறாரு வேட்டையன் படத்தை டிஜே நானவேல் அவர்கள் பிரம்மாண்டமா எடுத்துட்டு இருக்காரு மேலும் லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் தான் இந்த படத்துக்கு பிரம்மாண்டமா ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க இந்த படத்தை ஜெய்பீம் போலவே ஒரு சமூக கருத்துள்ள படமா எடுக்கப்படுதுன்னு சொல்லப்படுது ஆனால் வெளியான டைட்டில் லுக் ரிலீஸ் போஸ்டர்ஸ் எல்லாம் பார்க்கும்போது கமர்ஷியல் படமா இருக்குமோனு சொல்லிட்டு ரசிகர்களுக்கு சந்தேகம் வந்திருக்கு அனிருத்தா என் பயக்கம் போல பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு மியூசிக் போடுறாரு அதைத் தொடர்ந்து தலைவர் ஒன் செவன்டி ஒன் படத்துல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிக்க போறாரு இந்த படத்தை லோகேஷ் கனகராஜ் எடுக்க போறாரு சன்பிக் பிரம்மாண்டமாக இந்த படத்தை எடுக்க போகிறாங்க மேலும் ராக் ஸ்டார் அனிருத் தான் இந்த படத்துக்கும் மியூசிக் பண்ண போகிறாரு கடைசியாக லோகேஷ் கனகராஜ் எடுத்த லியோ படம் அந்த அளவுக்கு போகாததுனால இப்போ தலைவரோட படத்தை எப்படியாச்சும் பார்த்தீங்கன்னா பக்காவாக கொண்டு வந்தோன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து பண்ணிட்டு இருக்காரு லோகேஷ் கனகராஜ் அப்படிதான் பார்த்தீங்கன்னா இந்த படத்துல ஷாருக் கான் நடிப்பாரா இல்லை ராகவாலானஸ் நடிப்பாரா சிவகார்த்திகேயன் நடிக்க போறாரா அப்படி இல்லைன்னா பார்த்தீங்கன்னா ரன்வீர் சிங் நடிக்க போகிறாரு இல்லை பழைய நடிகர்களை யாருன்னா கூப்பிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லோகேஷ் கனகராஜ் பிளான் பண்ணியிருக்கிறதா சொல்லப்படுது மேலும் ஒரு ரகசியமான பிளானும் ஒன்று பண்ணியிருக்கறான் அதாவது பார்த்தீங்கன்னா அஜித்தை இந்த படத்தில் நடிக்க வைக்கலாம் நம்ம சூப்பர் ஸ்டார் கூட ஒரு சின்ன கேமியர் ரோல்ன்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்காரான் இது ரசிகர்களுக்கு ரொம்பவே மிகப்பெரும் சந்தோஷத்தையும் ஒரு ஆச்சரியத்தையும் ஏற்படுத்தியிருக்கு அதாவது பல வருஷமாக ரஜினிகாந்த் வந்து எனக்கு அப்புறம் சூப்பர் ஸ்டார்னா அது அஜித் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவரே ஒரு சில இடத்துல வந்து சொல்லியிருக்காரு அப்படி சொல்லப்பட்ட அஜித் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் நடித்தார் நிச்சயமாக பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஸ்டைலிஷாக இருக்கும் ஏற்கனவே நம்ம ரஜினி வந்து ஸ்டைலிஷ் ஆக்டர் அவர் கூட சேர்ந்து நம்ம அஜித்தும் இப்போ நடித்தாருன்னா வேற லெவலில் இருக்கும் ஆனால் பார்த்தீங்கன்னா வேட்டையன் படத்தோடைய அனௌன்ஸ்மெண்ட்டை விட்டாங்க அதாவது எப்போ வந்து ரிலீஸ் பண்ண போகிறோன்னு விட்டாங்க லைக் ஆஃப் ப்ரொடக்ஷன்ஸ் ஆனால் நம்ம தலை அவர்கள் நடிச்சுட்டு வர விடாமுயற்சி படத்தோடைய அனௌன்ஸ்மெண்ட்டை இன்னுமே விடல ஒரே ஒரு ஸ்டண்ட் வீடியோ மட்டும்தான் விட்டுருந்தாங்க இதனால் ரசிகர்களுக்கு ஏமாற்றம் தான் இப்படி அஜித் குமாரும் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் சேர்ந்து நடித்தால் நிச்சயமாக பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்கும் ஏற்கனவே பாஷா படத்துடைய ரீமேக்கில் நம்ம அஜித் நடித்தா இருக்கும்னு நம்ம ரஜினி அவர்களே வந்து விருப்பப்பட்டதாக சொல்லப்பட்டது அதைத் தொடர்ந்து இப்போ நம்ம அஜித்தும் சேர்ந்து நம்ம ரஜினியும் சேர்ந்து நிச்சயமாக பண்ணால் பாக்ஸ் ஆஃபீஸில் ஆயிரம் கோடி என்ன ரெண்டாயிரம் கோடி போகிறதுக்கு கூட அதிக வாய்ப்பு இருக்குது பொறுத்திருந்து பார்ப்போம் நம்ம அஜித்துடைய கேமியா என்ட்ரி தலைவர் ஒன் செவன்ட்டி ஒன் படத்தில் இருக்கா இல்லையா லோகேஷ் என்ன பிளான் இருக்காருன்னு நீங்கள் மறக்காம சேனலுக்கு ஒரு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சேனலில் போகிற வீடியூஸ் முடிச்சு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பெலைக்கென ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் போகிற வீடியூஸ் நோட்டிபிகேஷனாக உங்களுக்கு வந்து சேரும்